நம்மளுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் வேப்பநள்ளி சட்டமன்ற உறுப்பினர் கே பி முனுசாமி அவர்கள் சூளகிரியில் ஒரு உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார். அது உண்ணாவிரதம் இல்லை, ஒரு நாடகம். அந்த நாடகம் எப்படின்னா, விவசாயிகளை ஏதோ காப்பாற்றுற மாதிரி இவர் ஒரு நாடகத்தை போட்டிருக்கார். உண்மையாக விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை எங்களுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். எதிர்கட்சியே இருக்கும்போது கூட விவசாயிகளை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை குரல் கொடுத்து விவசாயிகளுக்கு எதிராக என்ன செய்தாலும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக போராட்டம் நடத்தியவர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஏதோ நாங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி இங்கே சிப்காட் கொண்டு வருவதாக ஒரு மாயை உருவாக்கி இன்னைக்கு உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு கே பி முனுசாமி அவர்கள். நான் கே பி முனுசாமி அவர்களை பார்த்து கேட்குறேன், யார் 2018 ஜிஎம்ஆர் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அங்கே சிப்காட் அமைக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை போட்டது யார், யார் முன்னிலையில் நடந்தது? ஆதாரத்தோட நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அந்த திட்டத்தை தொடங்கியிருக்கார். அதுக்கு ஆதாரம் கூட எங்கிட்ட இருக்கு, கல்வெட்டுல இருக்கு. இருந்தாலும் கூட இதெல்லாம் மறந்துட்டு இப்ப ஏதோ திமுக ஆட்சியில விவசாயிகள் நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்துறாங்க, விவசாயிகளுக்கு விரோதமா திமுக செயல்படுதுன்னு கே பி முனுசாமி அவர்கள் உண்ணாவிரதம் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா அவங்க நிலத்தை காப்பாற்றிக்கலாம்னு சொல்லி உட்காந்துருக்காரு. ரெண்டாவது வந்து சும்மா மக்கள் மத்தியில நமக்காக கே பி முனுசாமி போராடுறாருன்னு நம்ப வைக்கிறதுக்காக பகல் வேஷம் சொல்லியிருக்கிறோம். விவசாயிகளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த நிலத்தை கையகப்படுத்தலாம், இல்லைன்னா நிலத்தை கையகப்படுத்த கூடாதுன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய அந்த துறையினுடைய அமைச்சரும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம எப்பவுமே விவசாயிகளுக்கு என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சப்போர்ட்டா தான் இருக்கும். அரசியல் நாடகம், அவர் இப்ப போட்டிருக்கிற அரசியல் நாடகம் வந்து எங்களுடைய முதலமைச்சருக்கு நல்ல பேர் இருக்கிறது கெடுக்கணும்னு சொல்லிதான் அந்த டிராமா போட்டிருக்காரு, மற்ற எதுவும் கிடையாது. இன்னைக்கு துபாய் போறாரு, 6000 கோடி முதலீடு வாங்கிட்டு வந்தாரு, இப்ப டெல்லி பயணம் போயிருக்காரு. எல்லாரும் அவரு உங்களுக்கே தெரியும், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அவருடைய இன்னைக்கு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்கு. அதனால இவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியல. இந்த தாங்கிக் கொள்ள முடியாத நேரத்துல இந்த மாதிரி அவர் பேர் எப்படியாவது டேமேஜ் பண்ணோம், அதனால விவசாய நிலங்கள்லாம் கையகப்படுத்துறாங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் உட்கார்ந்தா ஏதோ விவசாயிங்க கொஞ்சம் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. கண்டிப்பா அது வரும்போது ஏற்கனவே பல முறை பாரத பிரதமர் கூட போனாரு, இவங்க எல்லாம் அவங்க கூட தான் இருந்தாரு. அப்ப என்னென்ன தகவல் கிடைச்சது இவருக்கு எல்லாம் தெரியுமா? அதிக அளவுல தொழில்கள் ஈர்க்கப்படல அப்படிங்கறது
இல்ல ஆதாரத்தோட சொன்னாரு 6000 கோடி வந்து எந்தெந்த நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் என்னென்னு சொல்லி புள்ளி விவரத்தோட வந்து சொன்னாங்க. அவங்க மாதிரி சும்மா ஏதோ போனோம் வந்தோன்னு இல்லை. நாங்க என்ன அவரு என்ன எங்க போனாரு எங்க வந்தாரு எந்தெந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு புள்ளி விவரத்தோட விமான நிலையத்துக்கு வந்த உடனே முதல் பிரஸ் மீட்லயே உங்களுக்கு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏற்கனவே அவங்க தான் அந்த இது போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது தவிர்த்து விவசாயம் வந்து விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த நிலத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அந்த விவசாய நிலங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் கண்டிப்பாக பாதுகாப்பார். அது உறுதியாக சொல்றோம். சட்டமன்றத்தில் கூட தலி எம்எல்ஏ இதை பற்றி கேள்வி கேட்கும்போது எங்களுடைய தொழிற்சாலை மினிஸ்டர் அவர்கள் உரிய பதில் கூட கொடுத்துருக்காரு. என்னன்னு சொல்லலாம், எந்த காரணத்துக்கும் விவசாய நிலங்கள் விவசாயிகளோட அனுமதி இல்லாமல் எந்த நிலத்தையும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லி அவரும் இருந்தார் சட்டமன்றத்தில். அவர் சட்டமன்றத்தில் இருந்தும் கேட்டும் இவரே கொண்டு வந்துட்டு அதிமுக ஆட்சியை கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு டிராமாவை போட்டு அங்கே உட்கார்ந்துருக்காரு. இது மட்டும் இல்லை, எட்டு வழிச்சாலை யார் கொண்டு வந்தாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ போராட்டம் நடந்தது, விவசாயிகள் போராட்டம் நடத்தினா அவங்க மேலே எத்தனை கேஸ் போட்டாங்க, எத்தனை பேரை உள்ளே போட்டாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த மீத்தேன் பைப் லைன், அதே போல் எஸ்டிஆர்ஆர், இந்த தாபாஸ் பேட்டையிலேருந்து ஒசூர் வழியாக நம்ம கிளமங்கல் வழியாக ஒரு சாலை வருது, அதுக்கும் யார் ஒப்பந்தம் கொடுத்தாங்க? மத்திய அரசாங்கம் கேட்டதுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு கையை கட்டிக்கிட்டு எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு விவசாயிகளுக்கு இல்லாத தொல்லை கொடுத்த கட்சி தான் அதிமுக கட்சி. இதையெல்லாம் எதிர்த்த கட்சி தான் நம்மளுடைய திமுக ஆட்சி. அதனால் இப்போ ஏதோ மக்கள் மத்தியில் இவர் நல்லவர் வல்லவர்னு காட்டிக்கிறதுக்கு விவசாயிகளை ஏமாத்து விடணும்னு சொல்லி இந்த ராமாவை போட்டிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இது நிறைவேறாது. இந்தியாவிலே முதல் முறையாக விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கண்டிப்பாக ஒரு நாள் கூட விவசாயிகளுக்கு எந்த விதமான விளைவு ஏற்படாமல் அவரை பாதுகாக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே தயவுசெய்து கே பி முனுசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த டிராமாவுக்கு தயவுசெய்து யாரும் அதை பத்தி நம்ப வேண்டாம், நம்பி மோச போகாதீர்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.